நீ நம்ம செய்ய பார்த்து ஆளுகை கிழங்கு போட்டுரு. அது தேவையான மூணுக்கு ஆளுகை கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய். இதை எப்படி திரிக்கிறோம், தோலை எடுத்துகிட்டு நம்ம திரி அது காமிக்கிறேன். இது தோலை சும்மா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பண்ணிட்டா இந்த தோல் வந்துடும். உச்சி நான் தோல் நெய் பண்ணால் தோல் வந்துடும் ஈஸியாக. இது நான் ஃபஸ்ட்டு வரலாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கழுங்கு மண்ணாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க, நல்லா க்ளீனாக. அப்படி வரலாம் இப்படி கூட பண்ணிக்கலாம். இது ஆள் எடுக்கிறாங்கலாம் பசங்க குழந்தைங்களாம் நல்லது உடம்பு கொடுத்தீங்கன்னா. இதெல்லாம் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஆள் எடுக்கிறாங்கண்ணா. இதுமாதிரி சீவிக்கணும். மூணு கழுவு நல்லா சுத்தமாக நான் சீவி வச்சுருக்கேன். இப்போ இதை திருவிக்கணும். இந்த மாதிரி ஒரு காய் திருவித்து திருவிக்கணும். நல்லா பூ போல வரும். இது ஒரு ஆய் போட்டிங்கன்னா போதும் வேலை முடியும். இப்போ திரி முடிச்சிட்டேன். இது பல பலன்னு ஊற்றுக்கலாம். இப்போ திரி வச்சு இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பாத்திரம் வச்சு அடுப்பத்தை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி வந்து ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு சொம்பு தண்ணிக்கு வச்சுட்டு இன்னொரு ரவுண்டாக ஒரு பாத்திரம் அதில் வச்சுக்கலாம். இன்னொரு ரவுண்டாக ஒரு பாத்திரம் நம்ம திருவணும் இல்லையா, அந்த கிணத்துலேயே அப்படியே வச்சிடலாம். இதில் வச்சோம் தட்டு போட்டு. இப்போ நிறைய செய்கிறேன்னா நீங்கள் இட்லி குண்டாலை வச்சு இதை அவிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இருக்கிறதால இப்போ ஒரு ரெண்டு கழுங்கு இருக்குதுன்னா அதை நம்ம எப்படி செய்யலான்றதுக்கோசம் நான் காமிக்கிறேன் இதை. அதனால் கொஞ்சமாக தான் ஒரு கிண்ணத்தில் வச்சு அதை உள்ளே போட்டு இதை மூடி வச்சுக்கணும். அதுதான் இதை காமிக்கிறேன். நிறையனா நீங்கள் இட்லி குண்டாலை கொத்தில் வச்சு அது மேலே இதை வச்சு போட்டு செஞ்சுக்கலாம். இது கொஞ்சமாக இருக்கிறதால நான் இந்த மாதிரி கூட செய்யலான்றதுக்கோசம் காமிக்கிறேன். இப்போ மூடி வச்சுக்கலாம். அந்த கிண்ணத்தில் போட்டுக்கோ. இது அது உள்ள ஒரு பாத்திரம் வச்சு தட்டு வச்சு மூடிட்டுமா. இப்போ இது மேலே ஒரு தட்டு வச்சு இது இப்படி மூடிவிடும். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் வந்த உடனே ரெடி ஆகிடும். இது ஆள் வெளியில் போட்டு ரெடி ஆகிடும். இப்போ விளக்கட்டும். இப்போ வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஆயி வருதா? அது மேலே மூடி வச்சு தட்டி வச்சு எப்படி வந்துச்சு பாருங்க. நல்லா வந்துச்சா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து வேண்டியதுதான். நல்லா வெந்து போச்சு பாருங்க. நல்லா வெந்து போச்சு. இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா வெந்து போச்சு. கொஞ்சமாக இருந்தால்தான் நான் பாத்திரத்தில் வைக்க சொன்னேன். நிறைய இருந்தால் இட்லி கொண்டாந்தே நீங்கள் ஒரு துணி வெள்ளை துணி போட்டு அது மேலே அப்படியே தூவி நான் மாறி வச்சிங்கன்னா பல பலன் நல்லா ஆகிடும். இதுமாரி பாத்திரத்தில் குட்டிக்கு வேறு கொஞ்சமாக இருக்கிற நம்ம கொஞ்சமாக இருந்தால் அதுமாதிரி செஞ்சுக்கலாம். அந்த கம்பெனி இது வேறு பவுலில் மாற்றிடலாம். இப்போவே நம்ம இதை மாற்றிடலாம். ஏலக்காய் தூள் போட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் தேவையான அளவு. தேங்காய் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி Thank you.
நீங்கள் அப்படியே சாப்பிட்ட இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடும். ஆள் இருக்காதுங்க, பொட்டு ரெடி. நான் வச்சு தேங்காய் இலகெல்லாம் போட்டிங்கன்னா ரெடி. இதை அப்படியே பவுலில் மாற்றிடலாம். இந்த பவுலில் மாற்றிடலாம். ஆள் வெள்ளிக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பவுலில் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.